வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மீன் தலை குழம்பு வைக்க போகிறோம். இந்த பாருங்கள் இப்படி மீன் மண்டையை அப்படி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே எல்லாமே இதில் நம்ம செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது வந்து அப்படி இந்த ஃபிஷ்ஷு இது மீனோட தலை அண்டு கொஞ்சம் நம்ம மீதி இருக்க அந்த வால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சால்ட்டு உப்பு இது போட்டு க்ளீன் பண்ணியில் நல்லா கிளியராகிடும். இந்த பாருங்கள் எவ்வளோதான் இருக்கு பாருங்கள், க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த இதை வந்து இந்த மீன் தலை குழம்பு நீக்கி வைக்க போகிறோம். அதுக்கு ரெடியாக நம்ம குழம்பு எப்பயும் போல் மீன் குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது ரெடி ஆகிக்கிருக்கு. இப்போ இது கொதி வந்தோடனே இந்த மீன் தலை வாழை போட்டு வைக்க போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து தேங்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி இது நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அதில் வந்து நம்ம அந்த தலையை வந்து மீன் தலையை ஆட் பண்ணிடுறோம். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரொம்ப இதனை விட்றாதீங்க, உடஞ்சிரும். ஒரு ரெண்டு கொதி கொஞ்சம் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண பின்னாடி ரெண்டு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கிட்டு சிம்மில் அதை இறக்கிட்டு சிம்மில் வச்சு பண்ணுறப்போ அதை இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ அதோட ரெசிபி எப்படின்னா அதோடய சாரெல்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்டான ஒரு மீன் தலை குழம்பு மீன் மண்டை குழம்பு கிடைக்கும். நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இது. ஆட் பண்ணிவிட்டேன் இது. இந்த இது வேகிறதுக்கு ரெண்டே ரெண்டு கொதி மட்டும் கொஞ்சோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு முடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் செண்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இது மீன் அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டான ஒரு இது கிடைக்கும். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மீன் தலை குழம்பு எப்படி வைக்கணும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது உங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட தேவையில்லை, 10 நிமிஷம் அதுன்னா போதும். பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி நமக்கு கிடைக்கும். மீன் தலை குழம்பு பால் குழம்புடன் இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படின் தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்டினியூவாக வரும். பால் குழம்புடன்.